அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம் உடம்பில் உள்ள குண்டலினி தெய்வத்தன்மை பொருந்திய சமஷ்டி சக்தியாக விளங்குகிறது. இச்சக்தியானது முதுகெலும்பின் அடியிலுள்ள மூலாதார சக்கரத்தில் மூன்றரை சுற்றுகளுள்ள ஒரு மண்டலமிட்ட சர்ப்பம் போன்ற உருவத்தில் செயலற்று கிடைக்கிறது. எந்த யோகியினிடம் குண்டலினியானது எழுப்பப்பட்டு மேல்முகமாக தலையின் உச்சியில் உள்ள சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறதோ அவனே உண்மையில் அரசர்களுக்கெல்லாம் அரசன். பகவானுடைய எல்லா விபூதிகளும் அல்லது செல்வங்களும் அவனிடமே காணப்படுகின்றன. சித்திகளும் விருத்திகள் அல்லது அடையப்படாத எல்லா செல்வங்களும் அவனுடைய பாதத்தில் மண்டியிட்டு கிடக்கின்றன. அவனால் இயற்கையை தன் இஷ்டம் போல் ஆள முடியும். பஞ்சபூதங்களும் அவனுடைய ஆணைக்கு காத்திருக்கின்றன. அவனுடைய கீர்த்தியானது விரித்து சொல்ல முடியாது. ஆறு சக்கரங்களும் உண்மையில் துளைக்கப்பட்டு குண்டலினியானது மனத்தோடும் பிராணனோடும் மேல்நோக்கி செல்லும்படி செய்யப்படுகிறது. இவ்விதம் துளைப்பதற்கு சட்சக்கர பேதம் என்று பெயர். குண்டலினியை எழுப்புவதற்கு குண்டலினி ஜாகிரத் என்று பெயர். ஆத்மசக்தியின் ஆறு ஸ்தானங்களில் அதாவது சட்சக்கரங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி அதை தலையின் உச்சியில் சகஸ்ராரத்தில் வீட்டிற்கும் பரமசிவனோடு ஒன்று சேர்க்கும். விஷயங்களை பற்றி சொல்லும் யோகத்திற்கு குண்டலினி யோகம் என்று பெயர். இது உண்மையில் ஒரு அனுபவ சாஸ்திரம். இதற்கு லய யோகம் என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஆறு சக்கரங்களும் துளைக்கப்பட்டு குண்டலினி சக்தியானது மேல் நோக்கி தலையின் உச்சிக்கு செல்கிறது. சுருண்டிருப்பதற்கு குண்டலம் என்று பெயர். அதன் உருவமானது சுருண்டு படித்திருக்கும் நல்ல பாம்பை போலிருக்கிறது. ஆதலால் அது குண்டலினி என வழங்கப்படுகின்றது. சகஸ்ராரம் என்பது தலையின் உச்சியில் உள்ள ஆயிரம் இதழ்கள் அல்லது தலங்களுள்ள ஒரு தாமரை. அதுதான் சுகமண்டலம் என்று பெயர். பெயர் பெற்று ஆனந்தத்திற்கு இருப்பிடமாய் விளங்குகின்றது. இவ்விடத்தில் குண்டலினியானது பரமசிவனோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது. இவ்விடத்தில் யோகியானவன் மரணமின்மை என்னும் அமுதத்தை வேண்டிய மட்டும் பருகுகிறான். பிரம்மரந்திரம் அல்லது பிரம்மாவின் துவாரம் தலையின் உச்சியில் இருக்கிறது. அது புதிதாக பிறந்த குழந்தையிடம் மிக தெளிவாக காணப்படுகிறது. அது ஒரு மெல்லிய ஜவ்வு அல்லது தோலை போல இருக்கிறது. அது வயது வந்தவர்களிடம் எலும்பாக மாறிவிடுகிறது. இதுதான் ஆத்மாவின் வாசஸ்தலம். இதை சகஸ்ராரத்திற்கு உவமையாக சொல்லலாம். ஒரு பரிபூர்ண யோகி இந்த தூள சரீரத்தை விட கருதும் போது அவருடைய இந்த பிரம்ம மந்திரமானது வெடித்து அவருடைய பிராணன் இந்த துவாரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. குண்டலினி சக்தி எழுந்திருக்கும் போது அபாரமான உஷ்ணம் உண்டாகிறது. நீ இதற்கு பரிகாரமாக வெண்ணெயையும் நெல்லிக்காய் தைலத்தையும் தலையில் தேய்த்து கொள்வதோடு வெண்ணெயையும் கற்கண்டையும் தின்ன வேண்டும். நீ உஷ்ணம் முதலிய மற்ற குறிகளை கண்டு அஞ்சக்கூடாது. அவைகள் சீக்கிரம் குணமாகிவிடும். தைரியமாகவும் உறுதியாகவும் சந்தோஷமாகவும் இரு. அப்பொழுது உன் பார்வைக்கு அப்பால் நடக்கும் நிகழ்ச்சிகளும் பொருட்களும் உன்னுடைய மனக்கண்ணில் தோன்றும். இதனை ஆங்கிலர் கிளையர்வாயன்ஸ் என்பர். உன் உள்ளே இருக்கும் கண்கள் திறக்கப்பட்டு விடும். குண்டலினி விழித்தவுடன் யோகமானவன் சரீர பிரஜை அல்லது அறிவை இழந்து விடுகிறான். மயக்கமடைவது போன்ற எவ்வித அனுபவமும் அவனுக்கு உண்டாவதில்லை. அவனுக்கு உயர்ந்த பூமிகளின் முற்றிய அறிவும் புதிய காட்சிகளும் புதிய மகிழ்ச்சியும் உண்டாகின்றன. குண்டலினியை விழிக்கும் போது எல்லா சம்பவங்களிலும் பரவசத்தை அதையொட்டிய சரீர ஞானம் இல்லாதிருந்தால் அது குளிர்ந்து போதல் முதலிய அனுபவங்களும் இருக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. குண்டலினி யோகத்தை அபியாசம் செய்யும் மாணவன் மேல்நோக்கி செல்லும் போது அவனுக்கு ஒவ்வொரு சக்கரத்திலும் சில சித்திகள் உண்டாகின்றன. அவன் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் ஒவ்வொரு வித ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். இரண்டு யோக மாணவர்கள் யோகத்தை கற்றுக்கொள்ள சாக புசுண்டர் என்னும் யோகியை அடைந்தார்கள். ஆசாரியார், ஓ அன்பான மாணவர்களே, 12 ஆண்டுகள் என் ஆசிரமத்தில் தாமதிக்க வேண்டும். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்னும் இவைகளை அபியாசம் செய்யுங்கள். பிறகு உங்களை சமாதியில் பழக்குகிறேன். நான் உங்களுக்கு குண்டலினியை எழுப்புவது, அதை சகஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வது முதலிய ரகசியங்களை கற்பிக்கிறேன் என்று சொன்னார். பொறுமையே இல்லாத ஒரு மாணவன் சில நாட்கள் சில யோக சாதனங்களை அபியாசம் செய்தான். பிறகு அவன் சமாதியை அடைவதற்கான வழியை காட்டும்படி தினந்தோறும் ஆசாரியரை தொந்தரவு செய்தான். உபாத்தியாயர் அதற்கு பதில் சொல்லாமல் வெகு காலம் மௌனமாக இருந்தார். அம்மாணவன் ஆசிரமத்தை விட்டு போய்விட்டான். இன்னொரு மாணவன் புத்திசாலி, மிகுந்த பொறுமையுள்ளவன். அவன் குருவின் உபதேசப்படி சற்றும் பிசகாமல் நடந்து கொண்டு வந்தான். அவன் குருவிடம் எதுவும் பேசுவதில்லை. இப்படி 12 ஆண்டுகள் கழிந்தன. சீடன் இப்பொழுது பக்குவமடைந்திருப்பதை குரு அறிந்தார். அவனுடைய நாடிகள் பரிசுத்தமாக இருந்தன. அவனிடம் சத்வகுணம் பூரணமாக இருந்தது. அவனிடம் எல்லாவித தெய்வீக குணங்களும் காணப்பட்டன. அவனை உயர்ந்த படிக்கு அழைத்துச் செல்ல ஆசாரியார் தீர்மானித்து விட்டார். அவர் அம்மாணவனை தன் எதிரில் உட்கார சொல்லி சத் சங்கர்பத்தின் மூலம் குண்டலினி சக்தியை சுசும்னா நாடியின் வழியாக செல்லும்படி செய்தார். சீடன் நிர்விகர்ப சமாதியில் பேரின்பத்தை அனுபவித்தான்.
ஒரு யோக மாணவனுக்கு குருவின் அனுகிரகம் ஒன்றே பேரின்ப நிலையை அடைவதற்கு அனுமதி சீட்டாக இருக்கிறது. புருஷார்த்தத்தை எவன் அனுஷ்டிக்கிறானோ அம்மாணவரிடம் மாத்திரம் ஒரு கிருபை குரு கிருபை பரிபூர்ணமாக உண்டாகும். சீடனால் மிகுந்த கஷ்டத்தோடு அடையப்பட்ட யோகியதைக்கு பதிலாக குருவானவர் தன்னுடைய அருள் எண்ணும் மலையை பொழுகிறார். யோகத்தில் உயர்ந்த லட்சியத்தை அடைய விரும்பும் ஒருவனுக்கு அபாரமான பொறுமை, குருவினிடத்தில் பக்தி, விசுவாசம், தீவிரமான சாதனம் முதலியவை இன்றியமையாதவைகளாக இருக்கின்றன. மற்ற மாணவன் பொறுமை அற்றவனபடியால் லட்சியத்தை தவற விட்டுவிட்டான். ஓ பொறுமையற்ற சாதகர்களே, பொறுமையாய் இருங்கள். காலக்கிரமத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். குண்டலினியை எழுப்புவது சம்பந்தமாக அதிக தொந்தரவு எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது தானாகவே எழுந்திருக்கட்டும். அக்காலத்தில் எழுப்புவது விரும்பத்தகுந்ததன்று. ஒரு தோட்டக்காரன் எவ்விதம் மரங்களுக்கு தினந்தோறும் தண்ணீர் ஊற்றி உரிய காலத்தில் பழங்களை அடைகிறானோ அவ்விதம் நீங்கள் சாதனத்தையும் தவத்தையும் ஒழுங்காகவும் குறித்த காலத்திலும் செய்யுங்கள். பக்குவமான காலம் வரும்போது நீங்களும் சாதனத்தின் பயனை அடைவீர்கள். நாடிகளையும் கூட சுத்தம் செய்யுங்கள். ஒழுங்கான சாதனத்தில் பழகுங்கள். குண்டலினி ஓடி போகாது. அத்தியாயம் 12. கடவுளோடு கலப்பது அல்லது ஒன்று சேர்வதே சமாதி. அவ்வனுபவம் உயர்ந்த ஞானத்தால் உண்டாகிறது. ஆத்தியாத்மிக அனுபவம் என்பதும் அதுவே. சமாதி, ஜடசமாதி, சைதன்ய சமாதி என இரண்டு வகைப்படும். ஒரு ஹடயோகி கேசரி முத்திரையை அபியாசம் செய்வதன் மூலம் தன்னை ஒரு பெட்டியில் அடைத்து கொண்டு பூமியின் கீழ் மாதக்கணக்காக புதைக்கப்பட்டிருக்கலாம். இவ்வித சமாதி முறையில் எந்த உயர்ந்த ஞான அனுபவமும் கிட்டாது. ஜட சமாதியில் சாதகன் தன் அறிவை இழந்து விடுகிறான். இது ஏறக்குறைய ஆழ்ந்த தூக்கத்துக்கு சமமானது. சாதவனுக்கு எவ்வித உயர்ந்த ஞானமும் இல்லை. இது ஒரு கஷ்டமான யோக சாதனம், அது சந்தேகமில்லை. ஆனால் இதன் மூலம் ஆத்ம ஞானம் உண்டாகாது. அது சம்ஸ்காரங்களையும் வாசனைகளையும் அழித்து விடாது. இம்முறையில் பயின்ற ஹடயோகிகள் முடிவில் வியாபாரிகளாக மாறிவிடுகிறார்களே தவிர ஆத்ம மார்க்கத்தில் விருத்தி அடைவதில்லை. அவர்கள் பெயருக்காகவும் பணத்திற்காகவும் அலைந்து திரிந்து ஆத்ம மார்க்கத்திலிருந்து இறங்கத்தக்க வீழ்ச்சியை அடைகிறார்கள். சைதன்ய சமாதியில் பூர்ண அறிவு அல்லது ஞாபகம் இருக்கிறது. யோகியானவன் புதிய உயர்ந்த ஞானத்தோடு கூட கீழே வருகிறான். சமாதி, முக்தி, துரியம் என்பவை ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். சமாதி என்பதற்கு உயர்ந்த ஞானம் அல்லது அறிவு என்பது பொருள். சமாதியில் இருப்பவன் தன் சொந்த ஆத்மாவை அறிந்தவனாக இருக்கிறான். ஜனன மரணங்களிலிருந்து விடுதலை அடைவதுதான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. பரமானந்த நிலை அல்லது பேரின்ப நிலையை அடைவதுதான் முக்தி. எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதும் முக்தி தான். துரியம் என்பது நாலாவது அவஸ்தை அல்லது நிலை. அது ஜாக்ரம் அதாவது விழிப்பு, சொப்னம் அல்லது கனவு நிலை, சுசுப்தி ஆழ்துயில் நிலை என்னும் இந்த மூன்று நிலைகளை காட்டிலும் மேலானது. மற்ற மூன்று அவஸ்தைகளிலிருந்து இது பிரித்தறியப்படுவதால் இதற்கு நான்காவது அவஸ்தை என்று பெயர். ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று சேர்வதே மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜீவாத்மா மோகத்திலிருந்து விடுதலை அடைகிறது. இவ்வித சிறிய பொய்யான நான் என்பது உருகிவிடுவதால் அவ்விடத்தில் அழிவு என்பது கிடையாது. எவ்விதம் நதியானது கடலில் கடந்து கடலாகவே ஆகிவிடுகிறதோ அவ்விதம் ஜீவாத்மா உயர்ந்த ஞானத்தோடு பேரின்ப நிலையை அடைந்து பரமாத்மாவாகவே மாறிவிடுகின்றது. சமாதி நிலை வர்ணிக்க முடியாதது. அதை வெளிப்படுத்துவதற்கு எவ்வித உபாயமும் கிடையாது, மொழியும் இல்லை. அது மனம், வாக்கு என்னும் இவைகளுக்கு எட்டாதது. உலக அனுபவத்திலும் கூட ஒரு சீமை இலந்தை பழத்தின் உருசியை அதை சாப்பிட்டு அறியாதவனுக்கும் அல்லது ஒரு நிறத்தின் சுபாவத்தை ஒரு குருடனுக்கும் தெரிவிக்க முடியாது. சமாதி நிலையில் ஆனந்தம், சந்தோஷம், சாந்தி முதலியவை எல்லாம் அடங்கியிருக்கின்றன. அதை பற்றி இவ்வளவுதான் வாயார் சொல்ல முடியும். இதை ஒருவன் தானே அனுபவித்து அறிய வேண்டியது. சமாதியில் தியானம் செய்கிறவன் தன்னை இழந்து பரமாத்மாவோடு ஒன்று விடுகிறான். அவன் ஆனந்தம், சாந்தி, ஞானம் என்னும் இவைகளின் உருவமாகவே ஆகிவிடுகிறான். அவ்வளவுதான் சொல்லக்கூடும். நீ இதை விடவிடாத தியானத்தின் மூலம் நீயாகவே அனுபவித்தறிய வேண்டியது. இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம்.com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம்.com.